அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு இந்த காலிஃப்ளவர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவரில் கோலைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிகம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய மூளையுடைய வளர்ச்சி மற்றும் செயலாக்கத்திறனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, கருவுற்று இருக்கிற பெண்கள் கோலைன் சத்து நிறைந்த காலிஃப்ளவர் உணவுகளை சாப்பிட்றதுனால வயிற்றில் வளரும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி மற்றும் செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கோலைன் சத்து அதிகமாக இருக்கிற காலிஃப்ளவர்கள் சாப்பிட்றதுனால அல்சம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத நோய் ஏற்பட்டவங்க இந்த காலிஃப்ளவர் உணவுகளை சாப்பிடும் பொழுது அவங்களுடைய ஞாபக சக்தி மற்றும் மூளையோருடைய செயல்திறன் அதிகரிக்கதாக நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதயத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த காலிஃப்ளவர் எப்படி உதவியாக இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டுட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிறது இல்லை. காலிஃப்ளவரில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கிறதுனால இது இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளை அதிகம் சேர விடாமல் தடுத்து இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய அடைப்பு ஏற்படாமல் தடுத்து இதயத்துக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துது. புற்றுநோய் வராமல் எப்படி இந்த காலிஃப்ளவர் தடுக்குதுன்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் புற்றுநோயை குறைக்கிறதுலையும் அந்த புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுலையும் சிறப்பான பங்கு வகிக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. காலிஃப்ளவரில் சல்போரபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்குது. இது வந்து புற்றுநோய்களுடைய செல்களுடைய அடிப்ப வளர்ச்சியை அழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வயசு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரோஸ்டேட் சுரப்பி புற்றுநோய்களை தடுக்கிறதுல காலிஃப்ளவர் சிறப்பாக செயல்படுது. குடல், ஈரல், சிறுநீர்ப்பை, மார்பகம் மற்றும் நுரையீரல்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களை குணப்படுத்துகிற சக்தி இந்த காலிஃப்ளவருக்கு உண்டு. முடி வளர்ச்சிக்கு காலிஃப்ளவர் எப்படி உகந்தது அப்படின்னு பார்த்துடலாம். ஆரோக்கியமான சருமம் மற்றும் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இந்த காலிஃப்ளவரில் அதிகமாக இருக்குது. இது வந்து தலைமுடியை வெளிப்படுத்துறதுக்கும் கெராட்டீன்கள் உருவாகிறதுக்கும் பளபளப்பான சருமம் ஏற்படுறதுக்கும் தேவையான அளவுக்கு சிலிக்கன் சத்து இந்த காலிஃப்ளவரில் இருக்குது. இதனால் நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடி ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சியடைஞ்சும் காணப்படும். எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த காலிஃப்ளவர் எப்படி உதவியாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். எலும்பு மற்றும் மூட்டுகள் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வைட்டமின் சி சத்து ரொம்பவே முக்கியம். காலிஃப்ளவரில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. குறிப்பாக சொல்லணுன்னா, தேவையான அளவு வைட்டமின் கேயும் இந்த காலிஃப்ளவரில் இருக்கிறதுனால எலும்புகள் கால்சியம் சத்தை உறிஞ்சிறதுக்கு இந்த வைட்டமின் கே உதவியாக இருக்குது. எலும்புகளையும் பலப்படுத்துறதுக்கு இந்த காலிஃப்ளவர் உதவியாக இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த காலிஃப்ளவரை நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது.